ஆடு ஜீவிதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறது அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவரும் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்கார காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படினால ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது
அப்படின்னா இவர் நினைச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன எடுத்து அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்கார காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போய்ட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கேயோ கூட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறார் அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ
அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்து அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்து அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படினாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிட்டாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலையை கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போய்ட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காம அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறார் அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்து அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்து அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி
நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ன மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு, அப்படினால ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிட்டாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலை கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும், அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கேயோ கூட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறார் அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் 2-3 நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் 2 நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்காரும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு, அப்படின்னால ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிட்டாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலை கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும், அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில்
தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுற அப்படின்னா இவருடைய காலை உடச்சு விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னால ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில்
ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும், அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுற அப்படின்னா, இவருடைய காலை உடச்சு விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாது போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா இல்லை அப்படின்னா, இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும், அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா, ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேற வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும், அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருடைய காலை உடச்சு விட்டுறாரு. ஸோ
அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாள் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்டே சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலையை கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேற லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலயமா ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேற வேற இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கேயோ கூட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுற அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாள் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்டே சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே
பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக முடியாது. இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலையை கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வேற லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தர வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவரும் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் 2-3 நாள் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் 2 நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் 2 நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலையை கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வேற
அளவுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவரும் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுனா அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்கார காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடு ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடு ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிட்டாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை
வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேறு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும், அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்கார காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலை கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும், அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போய்ட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா, ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேறு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும், அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது
பண்ணுறாருன்னா எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்னு பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரர் காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரர் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படினாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிட்டாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலையை கூட்டு போனாங்களா இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போய்ட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கேயோ கூட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேறு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காம அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறார் அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரர் காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே
இவர் கூட வந்த அந்த பையனும் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்காரும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு, திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படினாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிட்டாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும், அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகிடுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காம அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுற அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் 2-3 நாள் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் 2 நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் 2 நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்காரும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படினாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிட்டாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும், அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான்
ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்னு மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகிடுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுற அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசி அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னால ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யார் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த
ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா, ஏர்போர்ட்ல வச்சு இவருடைய பாஸ்போர்ட்ல இருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்னா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேற வேற இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்ல ஏற்றிட்டு எங்கெங்கயோ கூப்பிட்டு போறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவரும் அங்கே போறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, இவர் நினைச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆயிடுது அப்படின்னா, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நல்ல செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும், அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுற அப்படின்னா, இவருடைய காலை உடச்சு விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா இல்லை அப்படின்னா, இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும், அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா, ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேற வேற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவரும் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆயிடுது அப்படின்னா, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நல்ல செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க
ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னு, அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது இவருடைய ஓனர், அதாவது இவருடைய முதலாளி, என்ன பண்ணுற அப்படின்னா இவருடைய காலை உடச்சு விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்டே சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னால ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலையை கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேற லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, விடிஞ்சதுக்கப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும், அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர், அதாவது இவருடைய முதலாளி, என்ன பண்ணுற அப்படின்னா இவருடைய காலை உடச்சு விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்டே சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு
வீடு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பையனும் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்க காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்க காரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலையை கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படம் வேற லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுற அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாது போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் 2-3 நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் 2 நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் 2 நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்க காரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலையை கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி
ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னா, அந்த டைம்ல இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைம்ல தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைம்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேற லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு, இந்த படத்தில் பிருத்விராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவா நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்விராஜ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. பிருத்விராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமா ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கு அப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேற வேற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுற அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்விராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்விராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்விராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்விராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்கார காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்விராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்விராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்விராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலையை கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னா அந்த டைம்ல இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யார் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைம்ல தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைம்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேற லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு இந்த படத்தில் பிருத்விராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவா நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்விராஜ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. பிருத்விராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமா ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ
அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கு அப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா, ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவரும் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும், அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்கார காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும், அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா, பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறப்பனா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவரும் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேறு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த
விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும், அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்து அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரர் காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்து அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரர் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும், அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போய்ட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கேயோ கூட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேறு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும், அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறார் அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்து அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து
போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரர் காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கே இருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரர் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவா நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போய்ட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேறு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காம அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறார் அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் 2-3 நாள் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் 2 நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் 2 நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரர் காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கே இருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரர் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதை.
சனிக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும், அந்த டைம்ல இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைம்ல தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைம்ல ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வேற லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிட்டு, இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவா நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுற அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் 2-3 நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் 2 நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா இல்லை அப்படின்னா இவர் எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும், அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வேற லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவா நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல்
எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்த கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுற அப்படின்னா இவருடைய காலை உடச்சு விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னால ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேறு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டம்
மட்டுமும் கிடையாது, அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேற யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்ச நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்த கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும், அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுற அப்படின்னா இவருடைய காலை உடச்சு விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாள் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும், அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்த கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும், அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுற அப்படின்னா இவருடைய காலை உடச்சு விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாள் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது
ஓகே ராஜு, இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்து அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்து அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ன மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலையை கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேற லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலயமா ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுற அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் 2-3 நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் 2 நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்து அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்து அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு
அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூப்பிட்டு போனாங்களா இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படம் வேற லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவரும் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூப்பிட்டு போனாங்களா இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வேற லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான்
ஹீரோவா நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்பதான் புதுசா கல்யாணம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதுல கிடைக்கிற பணம் மூலியமா ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க போனதுக்கு அப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்ல இருந்து ஒன்னா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா ஏர்போர்ட்ல வச்சு இவருடைய பாஸ்போர்ட்ல இருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்னா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கிருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமே ரெண்டு பேருமே வேற வேற இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்ல ஏற்றிட்டு எங்கெங்கயோ கூட்டு போறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவரும் அங்கே போறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா இவர் நினைச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினைச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆயிடுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்கு. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேற யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்கார காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடு ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடு ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிட்டாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர் கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கு அப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்ல இருந்து ஒன்னா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆயிடுது அப்படின்னா ஏர்போர்ட்ல வச்சு இவருடைய பாஸ்போர்ட்ல இருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்னா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட் சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமே ரெண்டு பேருமே வேற வேற இடத்துக்கு கூட்டு போறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்ல ஏற்றிட்டு எங்கெங்கயோ கூட்டு போறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவரும் அங்கே போறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா இவர் நினைச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆயிடுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா
எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும், அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்கார காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்கக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும், அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போய்ட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கேயோ கூட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேறு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டினா அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும், அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறார் அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு
வச்சுருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்னு பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்விராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்விராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்து அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரர் காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்து அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்விராஜ் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்விராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ன மாதிரி பிருத்விராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படினாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரர் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கே இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்விராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்விராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்விராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கேயோ கூட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேறு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரும் என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காம அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுறார் அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாது போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்விராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்விராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்விராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்விராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்து அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரர் காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்து அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரர் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்விராஜ் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்விராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்விராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த
ஆப்பிரிக்காரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும், அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கேயோ கூட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காம அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும்போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுற அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசிச்சு அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் 2-3 நாள் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் 2 நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் 2 நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரும் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும், அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது, இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விதம் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல்
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆடு ஜீவிதம் இந்த படத்துக்கான முழு கதைக்களம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் யார் ஹீரோவாக நடிச்சிருக்கா அப்படின்னா பிருத்திவிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பிருத்திவிராஜுக்கும் அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்மா முடிவு பண்ணி அவருக்கு இருக்கிற அந்த தோட்டம் தரவு வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து அடமானம் வச்சுட்டு அதில் கிடைக்கிற பணம் மூலியமாக ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுற அப்படின்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. அப்படி போன இடம் தான் ஒரு அரபு நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே போனதுக்கப்புறம் இவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஊர்லேருந்து ஒன்றா தான் கிளம்பி வந்திருப்பாங்க. ஒரே ஏஜென்ட் கிட்ட தான் பணத்தை கொடுத்துட்டு இந்த ஊருக்கு வந்து இறங்கியிருப்பாங்க. இறங்கின உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏர்போர்ட்டில் வச்சு இவருடைய பாஸ்போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே பிடிங்கி ஒருத்தர் வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டு அந்த ஒரு ஏஜென்ட்டு சொல்லியிருப்பாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறமே ரெண்டு பேருமே வேறு வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய ஜீப்பில் ஏற்றிட்டு எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் வருஷம் தானே பணம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்ன மாதிரி தான் இவர் அங்கே போகிறாரு. அப்படி போன இடத்துல என்ன ஆகிடுது அப்படின்னா இவர் நினச்ச மாதிரியே ஒரு வேலை கொடுக்காம வேற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது பாலைவனத்துக்கு நடுவில் இவரை தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவரோ என்னமோ அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. இந்த மாதிரி வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. சுற்றி மணல் பகுதியாக மட்டும்தான் இருக்குது. இங்கே கண்ணு கெட்டின தூரத்தில் எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் கிடையாது. அதாவது இவரை வேலைக்கு வச்சவங்களும் இன்னும் ஒருத்தர் மட்டும்தான் இருப்பார், வேறு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் கூட இருந்த இன்னொருத்தரும் கொஞ்சம் நாளில் செத்துறாரு. அவர் செத்த விஷயத்தை கூட அந்த ஓனர் பெருசாக கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு அவருடைய வேலையை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் இவர் நம்ம இந்த மாதிரி ஒரு தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் இவருடைய ஊரில் இவர் எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னும் அதுக்கடுத்து இவருடைய மனைவி கூட எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாரோ அதெல்லாமே யோசி யோசி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ இவர் தப்பிச்சு போகணும்னு நினைக்கும் போது இவருடைய ஓனர் அதாவது இவருடைய முதலாளி என்ன பண்ணுற அப்படின்னா இவருடைய காலை உடச்சி விட்டுறாரு. ஸோ அதுக்கடுத்து இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாத போல இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் யோசி அங்கே இருக்கிற ஆடு எல்லாத்தையுமே மேய்ச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் யார் கூட அந்த பையன் கூட வந்தாரோ அந்த பையனை ஏதாச்சும் ஒரு நாள் பார்க்குறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவர்கிட்ட வந்து பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு நாளில் நான் இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு இருக்கேன், நீங்களும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா பிருத்திவிராஜும் இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ அன்னைக்குன்னு பார்த்து இவருடைய முதலாளியுடைய பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு நாள் கல்யாணம் அப்படின்ற பட்சத்தில் நான் ரெண்டு நாள் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது பிருத்திவிராஜ் இப்போ நம்ம தப்பிச்சு போனால் மட்டும்தான் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அவரும் அவர் கூட வந்த அந்த பயணமே சேர்ந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் அவங்க கூட இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கக்காரை காமிப்பாங்க. ஸோ அவர் தான் எப்படி போனால் வந்து இங்கேருந்து ரோட்டு பகுதியை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் தான் வழி காமிச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ இப்படி இருக்கும்போது சுற்றி மணல் பரப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே கடந்தால் மட்டும்தான் அந்த மெயின் ரோடை ரீச் ஆக முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த மெயின் ரோடை ரீச் ஆகிறதுக்குள்ளே இவர் கூட வந்த அந்த பயணம் செத்துறான். ஸோ அதுக்கடுத்து அந்த ஆப்பிரிக்கக்காரம் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பிருத்திவிராஜுமே பயங்கரமாக கோவப்பட்டு இந்த மாதிரி அவசரப்பட்டு நம்ம இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பவும் நம்ம இருந்த அந்த இடத்துக்கு போகணும் அப்படினாலும் கண்டிப்பாக முடியாது, இதே மாதிரி நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அவருக்கு ஆல்ரெடி உடம்புல எனர்ஜியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் காலும் உடஞ்சிருக்கு அப்படின்னால ரொம்பவே பொறுமையாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஆப்பிரிக்காரும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படி அந்த மெயின் ரோடுக்கு வந்தாங்க, ஒருவேளை மெயின் ரோடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முதலாளி இவரை திரும்ப கண்டுபிடிச்சிடறாரா, அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் அதே இடத்துக்கு வேலைக்கு கூட்டு போனாங்களா, இல்லை அப்படின்னா இவர் எப்படி ஒரு வழியாக தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்து இவருடைய சொந்த வீட்டுக்கு இவர் போனாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துக்கான முழு கதைக்கிழமை. இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்த படம் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி படத்தை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னும் அந்த டைமில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல அப்படின்ற பட்சத்தில் 15 வருஷம் கழிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. இந்த படமும் கொரோனா டைமில் தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கொரோனா டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கடந்து இந்த படமும் எப்படியோ ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் வேறு லெவலுக்கு ஹிட்டு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே உண்மை சம்பவத்தை வச்சு அது இந்த படம் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்தை எத்தனை பேர் போய் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு இந்த படத்தில் பிருத்திவிராஜுடைய நடிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும்